ஆணைய அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முழுவதுமாக இதில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர், முந்தைய அதிமுக ஆட்சியின் எடப்பாடி அவர்கள் ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து செயலிழந்து இருந்திருக்கிறது, காவல்துறை வந்து ஒரு குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறது, ஆக மொத்தம் அலட்சியம், இந்த பிரச்சனை இவ்வளோ உயிர்கள் போகிறதுக்கு காரணம் அலட்சியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, அன்றைக்கு துப்பாக்கிச்சூடு நடந்த போது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து டிஜிபியும் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அந்த அறிக்கையில், மினட் பை மினட் நாங்கள் வந்து சிஎம்முக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி, மினட் பை மினட் அவங்க ஃபீடு பண்ணது உண்மைதான். அவர் வந்து என்னென்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த அறிக்கையை அவர் பார்க்குறதுக்கான நேரம் இருக்கும், மற்ற நேரங்களில் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போராட்டம் நடக்குது, அதனால் வந்து விளைவுகள் வந்திருக்குது அப்படின்னு வந்து மினட் பை மினட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. போராட்டம் என்பது பொதுமக்களால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் உண்டா இல்லையா? போராட்டம் நடந்தது இல்லை. சரி, எடப்பாடியார் வந்து நான் அந்த ஃபயரிங் நடந்ததுக்கப்புறம் நானே டிவியில் பார்த்தா அந்த ஃபயரிங்கை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவருடைய கேபினெட்டில் உட்காந்துருக்கிற போது அங்கே சொல்கிறார். ஆக எடப்பாடியார் வந்து சுட சொல்லி ஆர்டர் போடல. இட் இஸ் வெரி கேட்டகாரிக்கலி கிளியர். ஒரு முதலமைச்சர் சுடச்சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாருன்னா அது சுட்டிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருப்பார். அப்போ சுடச்சொல்லி அவர் ஆர்டர் போடலை அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா, நான் வந்து டிவி பார்த்தா நானும் உங்களை மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். எதை பார்த்து? அப்ப நான் கேக்குறேன், அப்ப வந்து உளவுத்துறை தகவல்கள்லாம் அவருக்கு முன்னாடியே போயிருக்கு. அதுலயும் வந்து ஐஜி கே என் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதுனால மீனவர்களும் இந்த போராட்டத்துல கலந்து கொள்வாங்க, அதனால அதோட பேச்சுவார்த்தை நடத்தணும், இவ்வளவு விஷயத்தையும் அவங்க ஒரு அறிவுறுத்தல், என்னென்ன மாதிரியான ஒரு கலவரங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் உருவாகும்னு சொல்லியிருக்கிறார்ல. அன்னைக்கு நீங்க சுட சொல்லல அப்படின்னு நீங்க தப்பிச்சுக்கிறீங்க அப்படின்னா, அதுவே நடந்த உண்மை, அதுவே வந்து முத தவறுன்னு தானே சொல்லணும். அது அடுத்த கட்ட வாதத்துக்கு போகும். எப்படி நீங்க தவறும்பீங்க? சரி, அவர் முதலமைச்சர் வந்து தன்னுடைய மக்களை வந்து சுட சொல்லுவாரா? சரி, அவர் இந்த போராட்டத்தையே அந்த கலவரத்தையே தவிர்த்திருக்கலாம் சொல்றதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அங்க வாங்க, இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. 100 நாள் போராட்டம் அது. 100 நாளா அதை யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு அருணா ஜெகதீசன் ஆராய்ந்தாங்களா? 100 நாள் வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கு ஃபீடு பண்ணியிருக்கணும்ல யாராவது, அது யார் அப்படிங்கிறத அருணா ஜெகதீசன் சொன்னாங்களா? அதை பற்றி ஆப்சன்ஸாக இருக்கேன், அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நீங்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து, அதாவது வந்து அந்த மக்களுடைய எழுச்சி தான் போராட்டம். நீங்கள் அவர்கள் ஏதோ என்ன கேட்குறாங்க, ஸ்டெர்லைட்டை மூடுங்கிறாங்க. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த ஸ்டெர்லைட்டால் வரக்கூடிய கழிவுகளை எங்களுக்கு புற்றுநோய் வந்தது அப்படிங்கிறாங்க. அந்த புற்றுநோய் வந்ததா இல்லையான்னு அருணா ஜெகதீசன் யோசிக்கணுமா வேண்டாமா? அதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அல்லது இது வந்து ஸ்பான்சர்டு போராட்டமா, இதற்கு உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ 3 நாளுக்கு அப்புறம் புற்றுநோய் அங்கே இல்லையா அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு புற்றுநோய் அப்படிங்கறத ஆராயறதுக்கு அமைக்கப்பட்டதா இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யார் தூண்டினார்கள், அதுல பிரச்சனை என்ன, இதை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையமா, அவங்க எதை கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த போராட்டம் ஏன் நடந்தது, யார் இந்த போராட்டத்தை லீடு பண்ணாங்க, யாரால் இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பேர் இறந்தார்கள் அப்படிங்கிறத வரிசையாக கண்டுபிடிக்க வேண்டியது அதனுடைய ஆராய்ச்சி. இப்போ அவங்க எதை விட்டுருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் விட்டுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஐ வேற சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த போராட்டக்காரர்களை சுட்டது தவறு, அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாத ஒரு அப்பாவிகள், அந்த அப்பாவிகள் ஏன் அங்கே வந்தார்கள், அவர்களை அழைத்து வந்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அவர்களை மோட்டிவேட் பண்ணி இங்கே வா நம்ம போராடலான்னு சொன்னவங்க யாருன்னு நமக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து ஆராயிறீங்க? ஒரு கமிட்டி எப்படி போடுறீங்க? ரஜினிகாந்த் போனாரோ அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அந்த அப்பாவி மக்களை அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தது யார்? அதே நேரத்தில் டிவியில எல்லாம் நம்ம பார்த்தோம், கொண்டு வந்ததுங்கிறதுக்கு முன்னாடி அந்த தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அதுவே மக்களை சென்றடையவில்லை, வந்திருக்காங்க, அது சென்றடையவில்லை, மீறி கிடையாது, நிறைய சாட்சியங்கள் அங்க கொடுத்ததுல அவங்க என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு இருக்காங்க சார். ஒரு மாப் வந்து கலெக்டர் ஆபீஸ் அடிக்குது, ஒரு மாப் வந்து அங்க ஜீப்பை கொளுத்துது, பஸ்ஸை கொளுத்துது.
காவல்துறை அதிகாரி சொல்றாரு. அப்ப இவ்வளவு பிரச்சனைனா மக்களுக்கு போய் எங்க சென்றடையும்? அப்ப ஒரு குழப்பம், அந்த உண்ணாவிரதம் இருக்க ஒரு எஸ்ஏவி பள்ளி மைதானத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, அதை எப்படி கொடுத்தாங்க? தடை உத்தரவுனா அப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுத்திருக்க கூடாது இல்ல? அப்ப மக்களுக்கு குழப்பமா இருந்திருக்கே தவிர இதை தெளிவுபடுத்தல. எல்லா இடத்துலயும் அரசின் அலட்சியம் தான் காரணமா? கிடையவே கிடையாது. அரசினுடைய அலட்சியம் கிடையாது. அங்க இருந்த கலெக்டர் என்ன பண்றாரு, அந்த பர்டிகுலர் டேல வந்து கோயில்பட்டிக்கு போயிடுறாரு. இங்கே சூப்பண்டா போலீஸ் மட்டும் இருக்காரு. இது என்னன்னுதான், போலீஸ் அதிகாரிகளுக்கும் கலெக்டர்களுக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஒற்றுமை இருக்கவே இருக்காது. நீங்க அவங்க ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க. நானும் ஐபிஎஸ், நானும் ஐஏஎஸ். இது வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து அங்கே இருக்குது. அவர்களுக்குள்ளே நடந்த விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் அரசியலாக்குனா எப்படி முடியும்? கண்காணிக்கிறது, இதை வந்து ஒழுங்குபடுத்துறது தானே முதலமைச்சருடைய வேலை. முதலமைச்சர் எனக்கு என்னன்னு இருந்துட முடியுமா சார்? இவ்வளோ இங்கே பாருங்க, 13-22 வரைக்கும் ரொம்ப வேகமா அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. அப்ப அது எவ்வளவு ஒரு முக்கியமான காலகட்டம். அப்ப அங்க என்ன நடக்குது, என்ன அந்த அறிவுறுத்தல்கள் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே முதலமைச்சருடைய பொறுப்பா இருக்கட்டும், முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அந்த பயம் இருக்கணும்ல? ஆமாமா, அந்த மாதிரி பயம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் வேணும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க உயர்நீதிமன்றத்துல இருங்க செல்வம் சார், இருங்க சொல்லுங்க. உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் நாகப்பன் அவருடைய போடியத்திலே போய் அடிச்சு ஆளுங்க போலீஸ். இல்ல இப்ப நம்ம திமுக அடுத்து கட்டத்துக்கு போலாம், திமுக செஞ்சதை அடுத்து போலாம். இப்ப இந்த அறிக்கை படி சொல்றதுக்கு நீங்க என்ன கரைய சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. அது அதை நீங்க இப்போ முதலமைச்சர் மாண்புக்கு முதலமைச்சர் என்ன பேசுறாரு, இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறார். இதுக்கு தண்டிக்கப்பட்டாங்களா? மாநில கல்லூரி மாணவர்களை வந்து குற்றுயிரும் கொலையிரும் அடிச்சு காலம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டாங்களா? ஏன் தண்டிக்கப்படலையே? அப்ப இவங்களையும் வந்து தண்டிக்க கூடாதுங்கிறீங்களா? நீங்க இவர்கள் மீது தவறு இருந்தால் தண்டிங்க. குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நீங்க இவர்கள் மீது தவறு இருக்கிறதுன்னு இனிமேல் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. சரி சரி.